ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரகுவரன் பேசுகிறேன். இந்த பதிவு வந்து எதுக்குன்னா, நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஒன் இயர் இருக்கா, ஒரு 8 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் வாங்கணும். ஃபார்ம் வாங்கிட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஃபார்மர்ஸ், ஃபஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் செட் பண்ணலாம், நமக்கு நேச்சர் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அதனால் வந்துட்டு நான் இதனால் ஒரு 10 இயர்ஸ் பெங்களூரில் இருந்தேன். இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே ஒரு ஒரு ஐட்டத்தையும் ரிசர்ச் பண்ணி பண்ணேன். எங்கே நடவு பண்ணுறதுலேருந்து என்ன பிளான்டேஷன், என்னென்ன மாடலில் பண்ணலாம் அப்படிங்கிற நேச்சுரல் ஃபார்மிங் ரிலேட்டட், இந்த மாதிரிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணேன். இது வரைக்கும் எந்த கெமிக்கலும் ஃபார்மில் போடலை. ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த பதிவு நான் எதுக்கு போடலாம்னு நினச்சேன்னா, இந்த ஃபென்சிங் சிஸ்டம்ஸ் கூட நிறையா ரிசர்ச் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா, நான் மகாராஷ்டிராவில் க்ருஷி சோலார் ஃபென்சிங் சிஸ்டம்ஸ்னு, அவங்க வந்து அங்கே இருக்கிற விவசாயிகளுக்காக ஹெல்ப் பண்ணுறக்காக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்டார்ட் அப்பில் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து மிஷின் பாக்ஸு, சோலார் ஃபென்சிங் மிஷின் பாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வயரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளச் கேபிள்ஸ் ஒரு 2000 மீட்டருக்கு வந்து ரோல் வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் பெர்ஃபார்மிங் வெல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு 7 மந்த்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஃபார்மோட வீடியோ நம்ம இங்கே உள்ளே போகலாம். இதுதான் வந்து பக்கத்து ஃபார்ம், ஃபுல்லாக வந்து சோளம் போட்டிருந்தாங்க. இந்த சோளத்தெல்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா மான்கள் வந்து நல்லா மேய்ஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மானெல்லாம் மேய்ஞ்சு, இங்கே ஒன்றுமே கிடையாது. இது ஃபுல்லாகவே கேசிங் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் மேய்ச்சல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபென்சிங் சிஸ்டம், இதுதான் நம்ம ஃபென்சிங் சிஸ்டம். நான் சொன்ன கிளச் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கிளச் கேபிள்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிளச் கேபிள்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கான கிளச் கேபிள்ஸ், நல்லா பவரான கேபிள்ஸ். ஸோ நம்ம இங்கெல்லாம் எர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ஃபார்மோட டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அனிமல்ஸ் வராதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்முக்கு வந்து இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வந்து உள்ளே வந்து க்ரோத் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வராங்க, எல்லாம் கேசிங் ஃபுல்லாக நடக்குது. பட் நம்ம இதுக்குள்ளே வந்து ஒரு கேசிங் கிடையாது, எங்கேயுமே எந்த கடியும் பட கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவன் திஸ் சைட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம், நம்ம ஃபென்சிங் சிஸ்டம்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம ஃபென்சிங் சிஸ்டம்ஸ் இந்த போலுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஏரியா. இது கொஞ்சம் பள்ளம்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த அனிமல்ஸும் உள்ளே வரல. ஸோ வராதனால நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கேயுமே வந்து அனிமல் ப்ராப்ளம்ஸ் நமக்கு இன்ன வரைக்கும் இல்லை இதனால். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு பாக்ஸ் காட்டுறேன், பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து க்ருஷி ஸ்டோர்னு. இது நான் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவிலேருந்து த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம ஊர் மேட்டுப்பாளையத்துக்கு எனக்கு தான் வந்துச்சு அவங்க கம்பெனியிலேருந்து. இதனுடைய விலை கூட நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் வாங்கினப்போ வந்து 8500 இந்த பாக்ஸ் மட்டும், ஜஸ்ட் திஸ் பாக்ஸ் செட்டப். இந்த பாக்ஸ் இந்த பேட்டரி, இது மூலிமா தான் பேட்டரி கரண்ட் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பவர் வந்து இங்கே பவர் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சார்ஜிங் மோட் காட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி, இது வந்து பல்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாரம் ஆன் பண்ணிங்கன்னா அலாரம் ஆனில் இருந்துச்சுன்னா சவுண்ட் வரும், ஏதாவது வந்து வயரில் பட்டுச்சுன்னா. இது வந்து நைட் ஷிஃப்ட், இந்த நைட் ஷிஃப்ட் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட்டு மட்டும்தான் பவர் வரும். பகலில் வந்து உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து சிஸ்டம் ஆன்லேயே பவர் ஆன்லேயே இருந்தாலும் இந்த நைட் ஷிஃப்ட் பட்டன் ஆன் பண்ணியிருந்தேன்னா நைட்டில் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி வரும். ஸோ சூரியன் வரதை வச்சு இதுவே அது டிட்டர்மைன் பண்ணிக்கும், அதுவே அது வந்து அதனால் முடிவெடுத்துக்க முடியும். அந்த மாதிரி வந்து எம்படட் சிப்ஸ் ப்ராசஸிங்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரா பவர் ஆன் பவர் ஆஃப், எங்கேயாவது லைனுக்கு முன்னாடி ஏதாவது யானைக்குன்னு நின்றுட்டுருக்குது. நம்ம வந்து இது நான் லீத்தல், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை அடித்தா யாரும் சாக மாட்டாங்க. ஸோ நான் லீத்தலுங்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவர் நீங்கள் கொடுக்கும்போது என்னாகனா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி. பட் இன்ன வரைக்கும் நாங்கள் அதை யூஸ் பண்ணல, அவசியப்படலை. நார்மல் பவர்லேயே எங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் தான். அண்ட் அகெயின், ஸோ இதுதான் இது மிஷின் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சோலார் பேனல் கூட கொடுத்துருக்காங்க, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம சோலார் பேனல்,
க்ரூஷி ஃபென்சிங் சிஸ்டம்ஸ் கொடுத்தது. ஸோ நான் ஒரு ஏரியல் வியூ காட்டுறேன், எப்படி இதனுடைய ஒர்க் வந்து எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம தோட்டத்தில் வந்து சுற்றி இருக்க இடமும் நம்ம தோட்டத்தோடக்கும் வித்தியாசம். ஏன்னா இதில் கேசிங் இது மேய்ச்சல் இருக்குது, அதிகபட்சம் மான். இது நம்ம தோட்டம், நம்ம தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஸ்கொயருக்குள்ளே வந்து எந்த ஒரு கேசிங் கிடையாது.